அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவு தொழுகைக்கு பிறகு யாசின் அத்தியாயத்தினுடைய விளக்க உரை மாநில தலைமையில் நடைபெற்று வருகிறது. அந்த தொடர் உரையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தஃகிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக யாசின் அத்தியாயத்தினுடைய 7வது வசனமான லக்கது ஹக்கல் கவுலு அலா அக்சரிஹிம் ஃபஹும் லா யுமினூன், அவர்களில் அதிகமானோர் மீது வாக்குறுதி உண்மையாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது, எனவே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்ற வசனத்திற்குரிய விளக்கமாக விதி தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது, திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியை பற்றி எவ்வாறு நம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அது தொடர்பான சில தகவல்களை அறிந்து கொண்டோம். அதே போல இஸ்லாம் கூறக்கூடிய விதி நம்பிக்கையில முரண்பாடு இருக்கிறதே என்று பகுத்தறிவு பூர்வமாக தங்களை பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள், இஸ்லாம் சொல்லுகிற விதி நம்பிக்கையில் முரண்பாடு உள்ளது என்று கேட்கக்கூடிய வாதங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான பதில் என்ன? விஞ்ஞானமே இத்தகைய முரண்பாட்டை அது முரண்பாட்டுடனே ஏற்றுக்கொள்வதுதான் பகுத்தறிவு பூர்வமானது என்று பல ஆய்வுகள் கூறியிருக்கிறது என்று அது தொடர்புடைய சில தகவல்களையும் பார்த்தோம். அதில் விதியை பற்றி ஒரு சில தகவல்கள் மாத்திரம் அதில் விடுபட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தினுடைய உரையை நாம் அமைத்துக் கொள்ளலாம். விதி தொடர்பாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற நம்பிக்கை போதனை என்னவென்றால், பிற மதங்கள் விதியை பற்றி எவ்வாறு நம்ப வேண்டும் என்று சொல்கிறதோ அப்படி இஸ்லாமிய மார்க்கம் விதியை பற்றி நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை. பிற மதங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் விதியின் மீது அப்பட்டமான முழுமையான நம்பிக்கையை வைத்து சார்ந்து விடுவது, இதுதான் பிற மதத்தில் விதியை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனி நடக்க விருப்பவை அனைத்தும் விதியின்படி. அதனால் என்ன, அதனால் நீ செயல்படாத, நீ அலட்டிக்கொள்ளாதே, எந்த ஒன்றுக்கும் நீ முயற்சி செய்யாதே. அப்போ முயற்சியும் செய்யக்கூடாது, செயல்படவும் கூடாது, முழுக்க முழுக்க நீ விதியை சார்ந்து உன்னுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிற மதங்கள் சொல்லுது. செயல்பாடுகள் அற்ற முயற்சி இல்லாத மனிதனை முடங்கிவிடக்கூடிய நிலையில தான் பிற மதங்கள் விதியை பத்தி நம்ம சொல்லுது. இஸ்லாம் அப்படி நம்ம சொல்லல. நீ விதி மேல நம்பிக்கை வைக்கணும், அதே நேரத்துல விதியின் மீது அனைத்தையும் பழி போட்டு விட்டு நீ செயல்பாடற்ற முடமாக நீ மாறிவிடக்கூடாது. உன்னிடத்துல செயல்பாடும் இருக்கணும், அதே வேளை நீ விதியின் மீது நம்பிக்கையும் வைக்கணும். அப்படின்னா அது எப்படி பிரித்துக் கொள்வது? இஸ்லாம் சொல்லுது, ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களாக இருந்தால் அவைகளின் மீது மாத்திரம் விதியின் மீது நம்பிக்கை வைத்து விட்டு விதியின் மீது பழியை போட்டுவிட்டு இனி நடக்கவிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலையும் உன்னுடைய முயற்சிக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு என்பதை போன்று நீ நடந்து கொள். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. விதி மேல நாம் எப்போது பழி போட வேண்டும் என்றால், விதியின் மீது முழுமையாக நாம் எப்போது சார வேண்டும் என்றால், எதுவெல்லாம் நடந்து முடிந்து விட்டதோ, நம்ம கை மீறி போயிருச்சோம், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல எல்லாம் அல்லாஹ் இதைத்தான் நாடி இருக்கிறான், இதுல நமக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கு என்று விதியை நம்பிக்கொண்டு கடந்து விடுவது. இனிமே நடக்க போகிற காரியங்கள் குறித்தெல்லாம் எந்த விதமான முயற்சி இல்லாம இருந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன நாடினாலும் அதுதான் நடக்கும், நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதுதானே நடக்கும், அதனால நான் தொழமாட்டேன் என்று நீ இருந்து விடாதே. நடக்க போகிற காரியங்கள் குறித்து நீ எப்படி நம்பணும்னா உன்னுடைய முயற்சி இருக்கணும், உன்னுடைய செயல்பாடு இருக்கணும், அதற்கு பிறகு நடந்து முடிந்ததற்கு பிறகுதான்
சரி அல்லாஹ் இதைத்தான் நாடி இருக்கிறான், இதுல ஏதோ நன்மை இருக்கு என்று நீ விதியின் மீது நம்பிக்கை வைத்து விட்டு சென்று விடு, இப்படி இஸ்லாம் சொல்லுது. இது நபி அல்நாயகம் எவ்வளவு அற்புதமா அருமையா நமக்கு சொல்லி தராங்கன்னா, புகாரியில 49 45 4945 இலக்கத்துல பதிவாக இருக்கிற செய்தி. அதுல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வக்கது குதிப மக்காதுஹு மினல் ஜன்னா வ மக்காதுஹு மினன்னார். ரசூலுல்லாஹோடு பல சஹாபாக்கள் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள யாரும் அவருடைய இடம் சொர்க்கமா நரகமா என்று இறைவனால் தீர்மானிக்கப்படாமல் இல்லை. உங்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய மறுமையின் இருப்பிடம் சொர்க்கமா நரகமா அல்லாஹ்வால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அஃபலா நத்தக்கிலும், அப்படி என்றால் நாங்கள் அதையே சார்ந்து விடுவதால் எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் நாங்கள் இருந்து விடலாமா? அதை எங்களுக்கு சொர்க்கமா நரகமா என்பது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றால் அதற்கப்புறம் நாங்கள் செயல்படணும், செயல்படாமல் அதையே நாங்கள் சார்ந்து விடலாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை கூடாது. அல்லாஹ் யார் யாருக்கு சொர்க்கம் நரகம் என்பதை எல்லாம் தீர்மானித்து விட்டான் தான், ஆனா நீங்க அதையே சார்ந்து விடக்கூடாது. எம்மலு, நீங்கள் செயல்படுங்கள், உங்களுக்கு எதுவுமே தெரியாது போல நீங்கள் செயல்படத்தான் வேணும். ஃபகுல்லுன் முயஸ்ஸரும், ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு எது எளிதாக இருக்கின்றதோ, அவரவருக்கு அல்லாஹ் எதை நாடி இருக்கின்றானோ அதை நோக்கி அவருக்கு வழிகாட்டப்படும், அதை நோக்கி அவருக்கு பாதை இலகுவாக ஆக்கப்படும். ஆகவே நீங்கள் செயல்படத்தான் வேணும் என்பதை நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு திருக்குறான் வசனத்தை ஓதுறாங்க, 96வது அத்தியாயத்தை அதுல உள்ள 6வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யார் கொடுக்கிறாரோ, அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, ஓ சத்தக பில் ஹுஸ்னா, நல்லவற்றை உண்மைப்படுத்துகிறாரோ, அவருக்கு இலகுவானது லேசாக்கப்படும், இலகுவானதை அடைவதற்குரிய வழி அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி கொடுப்பான். அதேவேளை யார் கஞ்சத்தனம் கொள்கிறாரோ, இறைவனுடைய பயம் இல்லாமல் நடந்து கொள்கிறாரோ, நான் உண்மையானவற்றை பொய் என்று பொய் உரைக்கிறாரோ, அவருக்கு சிரமமானதற்குரிய வழி லேசாக்கப்படும். சிரமமானதுன்னா நரகம், நரகத்திற்குரிய பாதி அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி விட்டுருவான். அப்ப நீங்கள் செயல்படத்தான் வேணும், செயல்பாடு இல்லாம முடங்கி விடக்கூடாது, முயற்சி இல்லாம போயிடக்கூடாது, செயல்பாடு இல்லாம போயிடக்கூடாது, அந்த வகையில தான் நீங்க விதியை நம்பணும் என்று நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா நமக்கு இந்த செய்தியில சொல்லிடுறாங்க. இது போக இன்னொரு ஒரு நிகழ்வின் மூலமாகவும் இதை நமக்கு தெளிவுபட அல்லாஹ்வின் துதர் போதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு வழக்கு வருது, ரெண்டு பேரும் ஒரு வழக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஆதாரங்களின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில் ஒருவருக்கு சார்பா தீர்ப்பை சொல்லிடுறாங்க. இப்போ அவர் தனக்குரியதுன்னு போயிடுறாரு. யாருக்கு எதிராக அந்த தீர்ப்பு அமைஞ்சு போயிருச்சோ அவர் கோபத்தோட திரும்பி போறாரு. ஒரு வழக்கு வருது, ரசூலுல்லாஹ் ஆதாரங்களை பார்க்குறாங்க, சாட்சியங்களை பார்க்குறாங்க, அதன்படி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. யாருக்கு சார்பாக அந்த தீர்ப்பு அமைந்து விட்டதோ அவர் ரொம்ப மகிழ்ச்சியா போயிடுறாரு. யாருக்கு எதிராக அந்த தீர்ப்பு அமைந்து விட்டதோ அவர் ரொம்ப சலிச்சுக்கிட்டு போறாரு. போகும்போது சொல்லிக்கிட்டே போறாரு, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், உன் நிஅமல் வக்கீல், அவன் சிறந்த நீதிபதி, அவன் தான் சரியான நீதிபதி, அவன் எனக்கு தீர்ப்பு சொல்வான் என்ற தோரணையில ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்ப்புல அதிருப்தி கொண்டவரை போல தன்னை வெளிக்காட்டி கொண்டு அதற்குரிய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, என்ன ஹஸ்பி அல்லாஹ், இன்னல்லாஹ எலூமு அலல் அஜிஸ், அல்லாஹ் இந்த இயலாமையை தான் பழிக்கின்றான். நீங்க வழக்குக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் கையை வீசிக்கிட்டு ஹஸ்பி அல்லாஹ்னா எல்லா விதி, இப்ப சில பேர் அப்படி இருப்பாங்க பாத்துருக்கீங்களா, இப்போ மக்களை போய் நம்ம சந்திப்போம் தாவா பண்ணுவோம் அப்படின்னு போகும்போது, இல்லைங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ பொருளாதாரம் காசு பணம்லாம் வந்தால் தானே சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்றிக்க முடியும், அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பார்த்துக்குவான், இல்லைங்க கடையை கூட பூட்டாம விட்டேங்க, அல்லாஹ் இருக்கான், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, அல்லாமே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு, அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பார்த்துக்குவான். இப்படி எல்லாவற்றையும் விதியின் மீது பழி போட்டு எந்த விதமான செயல்பாடு இல்லாமல் முயற்சி இல்லாமல் இருப்பாங்கல்ல, அது மாதிரி அவர் நினைத்து கொண்டார் போகணும். ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த வழக்குக்காக வருகின்ற பொழுது கையை வீசிக்கிட்டு வந்துடுறாரு, இல்லை என் பொருள் தானே, எனக்கு சார்பாக தானே திருப்பு வரும், அதெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் சொல்லி வந்துடுறாரு, வெறுங்கையை வீசி கொண்டு வந்து விடுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சாட்சியங்களின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு அவர் ரொம்ப மனசு நொந்து போய் அந்த திருப்தி ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்ப்புல அதிருப்தி கொண்டவராக போகும்போது அவரை கூப்பிட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ எலூமு அலல் அஜிஸ், அல்லாஹ் இந்த இயலாமையை பழிக்கிறான், உங்களுக்குரியதாகவே இருக்கட்டும், அதுக்காண்டி கையை வீசிக்கிட்டு வந்துருவீங்களா, அல்லாஹ் இருக்கிறான்னு வந்துருவீங்களா, இறைவன் போதுமானவன் சொல்லி வந்துருவீங்களா, எந்த விதமான முயற்சி இல்லாமல் செயல்பாடு இல்லாமல் முடங்கி போயிருவீங்களா, அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் இந்த இயலாமையை பழிக்கின்றான், உலாக்கின் அழைக்கபில் கைஸ்,
நீங்க தான் முயற்சியோடும் அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும். ஃபைதா கலபக்க அம்ரும், அதை மீறி காரியம் போகும்போது ஃபக்குல் ஹஸ்பி அல்லாஹ், அப்போதுதான் நீங்கள் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்ல வேண்டும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமா நமக்கு வழிகாட்டுறாங்க. நீ விதியை நம்பணும், எதுல நம்பணும்னா நீ முயற்சி பண்ணணும், அதற்காக செயல்படணும். உன்னுடைய முயற்சி செயல்பாடு அனைத்தையும் தாண்டி காரியம் கைமீறி போகும்போது அப்ப ஹஸ்பி அல்லான்னு சொல்லு, அல்லாஹ் இருக்கிற அல்லாஹ் இதுல ஏதோ நமக்கு எனக்கு ஒரு நன்மையை நாடி இருக்கிறான் என்று, அதில்தான் இறைவன் நமக்கு விதித்திருக்கின்ற விதியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமே ஒழிய, எடுத்த எடுப்பிலேயே விதி மேல நம்பிக்கை வைத்து இந்த செயல்பாடு இல்லாம முயற்சி இல்லாம நீ போய்விடக் கூடாது. அது இயலாமை, இந்த இயலாமை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ் இந்த இயலாமையை பழிக்கிறான் என்று நபியல் நாயகம் சொல்றாங்க. இது அபுதாவுதுல 36:29 3629 இலக்கத்துல இந்த செய்தி பதிவா இருக்கிறது. அப்ப இப்படித்தான் நாம நம்பணும். இப்ப உலக விஷயங்கள் எல்லாம் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எல்லோருக்குமே அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை எல்லாம் அல்லாஹ் விதிச்சுட்டானா இல்லையா? நம்ம எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட மாட்டோம், நம்ம வாழ்நாள்ல மௌத்தாவறதுக்கு முன்னால எதை எதையெல்லாம் சாப்பிடுவோம், எதையெல்லாம் சாப்பிட மாட்டோம், அல்லாஹ் விதிச்சுட்டானா இல்லையா? விதிச்சுட்டான். அல்லாஹ் விதிச்சுட்டான்னு சொல்லி நம்ம சம்பாதியத்துக்கு போகாம இருக்கிறோமா? நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், ஏங்க போக மாட்டீங்க? அல்லாஹ் என்ன எனக்கு மாசம் மாசம் இவ்வளவு வரணும்னு அல்லாஹ் நாடி இருந்தா அது எனக்கு வீட்டை தேடி வந்துருமா இல்லையா? நான் ஏன் வேலைக்கு போகணும்? நான் ஏன் காசு மூலம் சம்பாதிக்கணும்? நான் ஏன் வெயில நோன்பு வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்? அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும். அதனால நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு உட்காந்துருப்போமா? விதி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், வேலைக்கு போறோம். ஏன் போறோம்? முயற்சி நம்மை சார்ந்தது. நம்ம முயற்சி செய்து செயல்பட்டு அதை தாண்டி காரியம் கைமீறி போகும்போது அப்போதுதான் அல்லாஹ் விதித்திருக்கிற விதியின் மேல பழியை போட்டுக்கிட்டு நம்ம ஒதுங்கி போயிடணும். இதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்படித்தான் நாம விதியை நம்ப வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படி நம்புறதுனால நமக்கு நன்மை இருக்கு. இப்படி நம்புறதுனால நமக்கு என்ன என்று கேட்டால், இப்படி நம்புவதனால் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு நன்மை இருக்கு. என்ன நன்மை என்பதை அல்லாஹ் திருக்குறானில் நமக்கு சொல்லி தருகிறான். அல் ஹதீத் என்கிற அத்தியாயத்தில் 23rd வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் விதியை பத்தி சொல்லிட்டு, இதை நீங்க நம்புறதுனால லி கைலா தஸவ் அலாமா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு தவறி போன ஒன்றுக்காக நீங்கள் கவலை கொள்ளாமல் இருப்பதற்காகவும் கிடைத்த ஒன்றுக்காக பெருமைப்பட்டுக் கொள்ளாமல் இருப்பதற்காகவும் இந்த விதியை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். வல்லாஹு லா யுஹிப்புக்குல்ல முக்தாலின் ஃபஹூர், அல்லாஹ் கர்வம் கொள்ளுகிற பெருமை அடிக்கிற எவனையும் நேசிக்க மாட்டான் என்று இறைவன் திருக்குறான்ல இந்த வசனத்துல சொல்றான். விதியை நீங்க நம்புறதுனால உங்களுக்கு என்ன நன்மை? எதுவெல்லாம் கைக்கு நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதோ அதை நினைச்சு நீ கவலைப்பட்டு நொந்து விட மாட்டீர்கள். கிடைக்காதவற்றுக்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே நொந்து கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த நம்பிக்கை உனக்கு தேவை. அதே போல அதிகமா உனக்கு கிடைச்சிருச்சுன்னு வை, அதிகமாக ஒன்று கிடைத்து அது தன்னால் தான் கிடைத்தது என்று ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பிப்பானே, ஆனால் அதை நினைத்து பெருமையினுடைய உச்சிக்கே போய் தன்னைத்தானே அழைத்துக் கொள்வான். ரெண்டுலையுமே மனுஷனுக்கு அழிவு இருக்கு. கிடைக்காதவற்றை பற்றி கவலைப்படும் போதும் மனுஷனுக்கு அழிவு இருக்கு, கிடைத்தவை குறித்து பெருமிதப்பட்டு கொண்டே இருப்பானே ஆனால் அதன் அதிலையும் அழிவு இருக்கு. அப்ப ரெண்டினுடைய பெருமை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவது. எது இப்போ நீங்க தற்கொலை எல்லாம் எதனால நடக்குது? பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட தேர்வுல தோத்து போயிட்டா தற்கொலை பண்றாங்க. ஏன் பண்றாங்க? யாரு தற்கொலை பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? சாதாரணமா பரீட்சைக்காக வேண்டி முயற்சி எடுக்காத மாணவர்கள் இருப்பாங்கல்ல, அவனா தற்கொலை பண்ண போறான்? பெரிய எனக்கு வந்து அவ்வளவு மார்க் வரணும், இவ்வளவு மார்க் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் தற்கொலை செய்வார்களே ஒழிய, எந்த மார்க் வந்தா எனக்கு என்னன்னு இருக்கிறவன் அவன் வந்து 12 மார்க் போட்டா கூட அதிசயமா பார்ப்பான். இன்னும் 12 வாத்தியாருக்கு கூட்டவே தெரியல. இன்னும் அப்ப அந்த அளவுக்கு ஒண்ணுமே எழுதலையே, கொஸ்டினை தானே எழுதி வச்சோம். சரி, கொஸ்டினை எழுதினாலும் ஒரு 15 மார்க் இறக்கப்பட்டு போடுவாங்க போலன்னு அவனுக்கு 12 மார்க் போட்டா கூட அது ரொம்ப பெருமிதமா நினைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அப்படிலாம் நம்ம எழுதவே இல்லையே, எப்படி போட்டாங்க, இந்த மார்க் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருப்பாங்க. எல்லாவற்றையுமே கேஷுவலாக எடுத்துக்கொண்டு கடந்து விடுவது. அந்த மாதிரி ஒரு மாணவர்களாவது தற்கொலை பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்போ யார் தற்கொலை பண்ணுவார்? இந்த 100 எடுக்கணும், 100 எடுக்கணும், ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு அந்த இலக்கிற்காக இரவு பகல் பாராமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்படி முயற்சி செய்து அவன் நினைச்ச ரிசல்ட் வரலன்னு வைங்க, தன்னைத்தானே நொந்து கொள்வது. நல்லா படித்தேன், ராத்திரி பகல் பார்க்காம படித்தேன், கண்ணு முழிச்சு படித்தேன், தூக்கத்தையெல்லாம் தொலைச்சி படித்தேன், சாப்பிடாமல் படித்தேன், என்னை நானே வருத்தி கொண்டு நான் எடுத்த முயற்சிக்கு இப்போ எந்த கூலியும் இல்லாமல் போயிடுச்சு, எதிர்பார்த்த ரிசல்ட் வரல என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு தற்கொலை என்கிற முடிவுக்கு போயிடுறான். அதுவே அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் முயற்சி செஞ்சான், கஷ்டப்பட்டான், நினைச்ச ரிசல்ட் வரல,
அந்த நேரத்தில் அவன் இறைவன் விதித்திருக்கிற விதியின் மீது பழியை போடுவானே. ஆனால் இல்ல, நம்ம கையிலயா இருக்கு? அல்லாஹ் இறைவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் இறைவன் விதிச்சதுதானே நடக்கும். அல்லாஹ் மீறி நம்முடைய முயற்சி என்னவாயிர போது என்று விதியின் மீது பழியை போட்டு விடுவானே. ஆனால் அல்லாஹ் சொன்ன அந்த அருமருந்தாக நமக்கு அமைஞ்சிடும். உங்களுக்கு தவறி போன ஒன்றுக்காக வேண்டி நீங்கள் கவலை கொள்ளாமல் இருப்பதற்கு, நமக்கு மனசுல உள்ள அந்த கவலை, இவனை தற்கொலைக்கு எது தூண்டுகிறதோ அப்படியான பெருங்கவலைய விதி சுமந்து கொள்ளும். இறைவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற விதி என்கிற நம்பிக்கையின் மீது நாம் பாரத்தை போட்டு விடுவோம். ஆனால் நம்ம உள்ளத்தில் எந்த விதமான பாரமும் இருக்காது, அழுத்தங்கள் இருக்காது, அதன் முடிவாக தற்கொலை போன்ற தவறான முடிவை நம்ம எடுக்க மாட்டோம். இது இஸ்லாமிய சமூகத்திற்கு நன்மையா, மனித சமூகத்திற்கே இது நன்மையா இல்லையா? இஸ்லாம் சொல்லுகிற இந்த அடிப்படையில் விதியை நம்பும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில நன்மை கிடைக்கின்றதா தீமை கிடைக்கின்றதா? நன்மை கிடைக்குது, ஒரு வாழ்வு கிடைக்கின்றது. அவங்களுடைய கவலைக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக, ஒரு ஆறுதலாக இஸ்லாம் சொல்லுகிற இந்த விதி நம்பிக்கை இருக்குது. அப்ப இப்படித்தான் மார்க்கம் நமக்கு நல்ல நம்ப சொல்லுகிறது. இது இதையும் கூட நீங்க ஆய்வுகள்ல பார்த்தா தெரியும். கேரளாவில தான் அதிகமான தற்கொலைகள் நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க. கேரளாவில், தமிழகத்துக்கு அண்டை மாநிலம், பக்கத்து மாநிலம், அதிகமா தற்கொலைகள் நடக்குது. படிச்ச சமூக மக்கள் அவ்வளவு இருக்கிறாங்க, அங்கேயும் இவ்வளவு தற்கொலைகள் அதிகமா நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அந்த ஆய்வை பல வகையில பல கூறுகளாக பிரிச்சு ஆய்வு பண்றாங்க. படிப்பு ரீதியா, கல்வி ரீதியா ஆய்வு பண்றாங்க, சமூகம் சார்ந்த ஆய்வு பண்றாங்க, மத ரீதியாகவும் அந்த ஆய்வை அமைத்துக் கொள்கிறார்கள். தற்கொலை பெரு அதிகமா நடக்கிறத பல கோணங்கள்ல நோக்குறாங்க. அப்போ பொருளாதாரம் சார்ந்து நோக்குகிறார்கள், கல்வி சார்ந்து நோக்குகிறார்கள், சமூகம் சார்ந்து அதை பார்க்கறாங்க, மத ரீதியாகவும் பார்க்கறாங்க. இப்படி தற்கொலை செய்யக்கூடியவங்கள இந்துக்கள் எவ்வளவு பேர், கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர், முஸ்லிம்கள் எவ்வளவு பேர், இப்படி மத ரீதியாக அந்த தற்கொலை செய்த எண்ணிக்கையை, ஒட்டுமொத்த எண்ணிக்கையை அவங்க ஆய்வு செய்யும் போது இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, கிறிஸ்தவருடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. தற்கொலை செய்தவர்களுடைய எண்ணிக்கையை இந்துக்களோடும் கிறிஸ்தவர்களோடும் பிற மதத்தவர்களோடும் ஒப்பிடும் போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது. பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்படுறாங்க, ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்கள், இந்துக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, பிற மதத்தவர்களின் எண்ணிக்கை முஸ்லிம்களின் எண்ணிக்கையை ஒப்பிடும் போது பிற மதத்தவர்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது, முஸ்லிம்கள் தற்கொலை செய்வதில் ஏன் குறைத்து காணப்படுகிறார்கள் என்று பார்த்தால் அவங்க மத ரீதியான நம்பிக்கை தான் அவர்களை இப்படி பக்குவப்படுத்துகிறது என்பதை நாங்கள் கண்டோம் என்று அந்த ஆய்வுல குறிப்பிடுறாங்க. மத ரீதியான நம்பிக்கை தான் அவங்களை தற்கொலை செய்ய விடாமல் தடுக்கிறது. மத ரீதியா என்ன நம்பிக்கை? இஸ்லாம் சொல்ற இந்த நம்பிக்கை தான். உனக்கு கைமீறி ஒரு காரியம் போயிடுச்ச, முயற்சி பண்ணி நீ நினைச்சது எதிர்பார்த்தது நடக்கலையா, உன்னணிய நீ நொந்து கொள்ளாத, அல்லாஹ் மேல பாரத்தை போடு, இறைவன் விதித்திருக்கிற விதியின் மீது நீ பாரத்தை போட்டு விடு அப்படின்னு மார்க்கம் சொன்னபடி நடக்கும் போது நமக்கு தவறான முடிவுகளுக்கு நாம தள்ளப்பட மாட்டோம். அதை சொல்றாங்க நபிகள் நாயகம், அதை தானே சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமின்களினுடைய காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது, இன்ன அம்ரஹு குல்லஹு கைரும், அவனுக்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நன்மையாக அமைந்து விடுகிறது, ஒலைச தாக்கல் அஹதின் இல்லாலில் முஃமின், இது முஃமினை தவிர்த்து வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு அமைவதில்லை. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மூமினுடைய காரியங்கள் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, அவன் தனக்கு ஏற்படக்கூடிய அனைத்தையுமே நன்மையா மாத்தி விடுகிறான். இது மாதிரியான ஒரு வாய்ப்பு பாக்கியம் மூமின்களை தவிர்த்து, முஸ்லிம்களை தவிர்த்து வேறு யாருக்கும் வாய்ப்பதில்லை, அது எப்படி நன்மையா போயிருது? ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, இன் அஸாபத்துஹு சர்ராஉ ஷக்கரன், அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக போய் விடுகிறது. வைன் அஸாபத்துஹு தர்ராஉ, அதுவே அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்படும் போது சபர, பொறுமையை மேற்கொள்கிறான், அதை பொறுமையை மேற்கொள்வதுன்னா விதி, விதியை நம்பிடுறான், விதியை நம்பிக்கொண்டு பொறுமையாக போய்விடுகிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாக போய்விடுகிறது. இந்த பாக்கியம் முஸ்லிம்களை தவிர்த்து வேறு யாருக்கும் கிடையாது என்று நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதையும் ஆய்வுகள் உண்மைப்படுத்துவதை நீங்க பார்க்கலாம். அப்ப இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாம் நடந்து கொள்ளும் போது, ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் விதியை நாம் நம்பும் போது நமக்கு எந்த விதமான உலகியல் ரீதியான பல்வேறு விதமான பாதிப்புகள் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். நன்மை ஏற்படும் போது அல்லாஹ்வுக்கு சுக்குர், நன்றி செலுத்தி விடுவது, தீமை ஏற்படும் போது என்ன நம்ம முயற்சி செஞ்சாலும் அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் என்ன விதித்திருக்கிறான் அதுதான் நடக்கும். இறைவன் விதிச்ச விதிக்கு முன்னால நம்ம இப்போ முயற்சி, நம்முடைய செயல்பாடு அதெல்லாம் எம்மாத்திரம், அல்லாஹ் நினைச்சது நடந்திருக்கு என்று பொறுமையாக போய் விடும்போது எந்த விதமான பாதிப்பு நம்மளை உளவியல் ரீதியாக எந்த பாதிப்பும் நம்மளை தாக்கலை, மன அழுத்தங்கள் நமக்கு ஏற்படலை. தற்கொலை என்கிற முடிவுக்கோ, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது என்கிற முடிவுக்கோ ஒரு முஸ்லீம் போக முடியாது. விதியை
இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் தற்கொலை போன்ற தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தின் பக்கம் போகவே முடியாது. அதற்கு அதற்கான உத்தரவாதத்தை இஸ்லாம் சொல்லுது. இப்ப இதைத்தான் நாம இந்த ஏழாவது வசனத்தின் வாயிலாக விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த அம்சத்தை நீங்க கவனத்தில் வைக்கும். ஒரு தீங்கு ஏற்படும் போது பொறுமையா இருக்கிறதுன்னு அதை கூட நிறைய பேர் தப்பா விளங்கிடுறாங்க. எப்படின்னா ஒரு தீங்கு ஏற்படுதுன்னு வைங்க, ஏற்பட்ட மாத்திரத்தில் பொறுமையை கடைபிடிக்கணும். அதை விட்டுப்பட்டு நிறைய பேர் ஒரு அவருக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது கோபத்தின் வெளிப்பாடாக எதையெல்லாம் நிகழ்த்த வேண்டுமோ அவை அனைத்துமே நிகழ்த்தி விடுவார். கையில் கிடைக்கிற போனை எல்லாம் தூக்கி வீசிடுவார், அதை பெருமையாக வேற பேசிக்குவார். எனக்குலாம் கோபம் வந்துச்சுன்னு வைங்க, என்ன செய்வேன் நீ? கையில் கிடைக்கிற பொருளையெல்லாம் தாறுமாறாக தூக்கி வீசி, இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா, இது அதை பெருமையாக பேசுறது. அதே மாதிரி கிடைக்கிற பொருளையெல்லாம் கீழே போட்டு உடைச்சிடுறது, எல்லாத்தையும் செஞ்சு போட்டு பார்த்தா பெரிய ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துருக்கும், அந்த இடமே ரத்த கலரியா இருக்கும், அவ்வளவு பொருட்கள் செதஞ்சு போயிருக்கும், போனு மொபைல் போன்ற பொருட்கள்லாம் உடஞ்சிருக்கும். கடைசியில் ரெண்டு பேர் சொல்லுவாங்க பாருங்க வார்த்தை, அல்லாஹ் காண்டி பொறுமையா இருக்கேன், அல்லாஹ் காண்டி பொறுமையா இருக்கடா, பாவி பாயெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது, பொருட்கள் உடஞ்சு கிடக்குது, போன் அது சட்டை பார்த்தா ஒருத்த சட்டை அந்த பக்கம் அங்க கிடக்கும், இன்னொருடைய பொருள் இங்கிட்டு கிடக்கும், அவர் ரெண்டு பேரும் சொல்லிக்குவாங்க, அல்லாஹ் காண்டி நான் பொறுமையா இருக்கிறேங்க இல்லன்னு வைங்க அப்படிங்குவான். அப்ப பொறுமையா இருந்தா எப்படி நடக்குதுன்னு வைங்க, பொறுமையற்று அவங்க போய்விடுவார்கள் யாராவது எப்படி நடக்கும்? அந்த மாதிரி பொறுமையா இருக்கக்கூடாது. செய்யறதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதில் அல்லது நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன் என்று சொல்வதில் எந்த விதமான நன்மையும் இல்லை. அப்ப இஸ்லாம் சொன்ன இந்த அடிப்படையில் விதியை நாம நம்பணும். அதைத்தான் நமக்கு ஏழாவது யாசின் அத்தியாயத்தினுடைய ஏழாவது வசனம் சொல்கிறது, அதை புரிந்து கொள்ளணும். அடுத்து யாசின் அத்தியாயத்தினுடைய எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது மூன்று வசனம், மூன்று வசனத்தையும் ஒரு சேர நம்ம பார்க்கணும். ஏன்னா மூன்று வசனமே ஓரளவுக்கு நெருக்கமாக ஒரே விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள். அதனால இப்ப எட்டாவது வசனம் என்ன, இன்னா ஜஅல்னா ஃபி அஅநாகிஹிம் அக்லாலா, அவர்களுடைய கழுத்துக்களில் விலங்கை நாம் மாட்டி உள்ளோம், ஃபஹிய இலல் அதுகானி ஃபஹும் முக்மஹும், அது கீழ்த்தாடைவதை இருக்கிறது. நாம மாட்டி இறைவன் மாட்டி அந்த விலங்கு கீழ்த்தாடை வரை இருக்கிறது, ஃபஹும் முக்மஹும், எனவே அவர்கள் மேலோக்கி பார்க்கிறார்கள், மேல் நோக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அவர்களின் கழுத்துக்களில் விலங்கு நம்ம மாட்டியிருக்கிறோம், கழுத்துல விலங்கு, அந்த விலங்கு கீழ்த்தாடை வரை இருக்கு, இதுவரை இப்படி இருக்கு, கீழ்த்தாடை வரையில் இருந்தோம்னா என்னவாகும்னா மூஞ்சி மேல போகும், இப்படி இப்படி கட்டப்பட்டிருக்குன்னு வைங்களேன். இவ்வாறு நாம செய்திருக்கிறோம், அதுக்காணி நாம் போட்டிருக்கிற கழுத்தில் போட்டிருக்கிற விலங்கு கீழ்த்தாடை வரை இருப்பதால் அவர்கள் மேல் நோக்கி பார்க்கிறார்கள், மேல் நோக்கி அவர்களுடைய பார்வை அமைந்திருக்கிறது. ஒன்பதாவது வசனத்துல சொல்றான், சத்தன், அவர்களுக்கு முன்னையும் ஒரு தடுப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒமின் ஹல்ஃபிஹிம் சத்தன், பின்னையும் ஒரு தடுப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம், ஃபஅஹ்ஷைனாஹும், அவர்களை நாம் மூடிவிட்டோம், ஃபஹும் லா யுபசிரூன், எனவே அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஆல்ரெடி பார்வை மேல போயிருச்சு, கழுத்துல வந்து விலங்க மாட்டி தாடை வரையிலையும் இழுத்து கட்டி இப்படி மேல் நோக்கி விட்டாச்சு, இப்பவே நேரா ஒழுங்கா பார்க்க முடியாது. இதுக்கு மேல் கொண்டு அல்லாஹ் சொல்றான், முன்னையும் தடுப்பு பின்னையும் தடுப்பு, ஃபஅஹ்ஷைனாஹும், முழுமையாக மூடிவிட்டோம், ஃபஹும் லா யுபசிரூன், எனவே அவர்கள் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஓ சவா உன் அலைஹிம் அன் தர்தஹும் அம்லம் துன்திருஹும் லா யுமினூன், நீர் அவர்களை எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு சமம் தான், இரண்டுமே சமம், அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இவ்வாறு எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று வசனங்கள் சொல்லும். இது எதை பத்தி பேசுது அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இந்த வசனங்கள் அருளப்பட்டதனுடைய பின்னணியா ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. விரிவுரை நூல்கள்ல இந்த வசனங்கள் அருளப்பட்டதற்கு பின்னணியாக இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவம் நடந்ததை ஊட்டித்தான் இந்த வசனம் அருளப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு சம்பவம் சொல்றாங்க. அது என்ன சம்பவம் சொல்றாங்கன்னு சொன்னால், அபூஜஹல் அவனுடைய சகாக்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம், பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றான், அபூஜஹல் சொல்றான், இந்த முகம்மது பள்ளி தொழுகிறதை மட்டும் நம்ம பார்த்தோம் வைங்க, யாராவது ஒருத்தங்க கல்லை எடுத்து கொண்டு போய் அவர் தலையிலேயே போட்டு நசுக்கணும், விடக்கூடாது என்று அபூஜஹல் பேசிக்கொள்கிறான். பேசிக்கொண்ட அதுக்கு அடுத்த சில நாட்கள்லயே நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க, இதை அபூஜஹல் பார்த்துட்டான். ஆல்ரெடி என்ன பேசி வச்சிருக்கிறாங்க, முகம்மது தொழுகிறத நம்ம யாராவது பார்த்தோம் அவர் அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, கல்லை எடுத்துக்கிட்டு அவர் தலையில போட்டு நசுக்க ஆளை குளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்களா. இப்ப அபூஜஹலே ரசூலுல்லா தொழுகிறத பார்த்துக்கிட்டு நேரா ஒரு கல்லை எடுக்கணும், கல்லை எடுத்துக்கிட்டு தொழுது கொண்டு இருக்கிற நபி அல்நாயத்தை நோக்கி வீசுவதற்கு எரிகிறான். எரியும் போது
அவன் ரெண்டு கையும் கழுத்து பக்கத்தில் போயிருச்சான். இப்படி கல் எடுக்கிறான், ரசூலா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, இப்படி எரியற அவன் நபியல் நாயகத்தை நோக்கி எரிவதற்காக கையை உயர்த்தும் போது ரெண்டு கையும் தாடை பக்கத்தில் கழுத்து பக்கத்தில் சென்று விடுகிறது. ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணுறான், அதே மாதிரி எரிய முடிய மாட்டேங்குது. கல்லை எடுத்துடுறான், எரியணும்னு கையை ஒசத்துறான், டக்குனு ரெண்டு கையும் கழுத்துக்கு கீழே போய் விடுகிறது. என்னடா இப்படி ஒரு வினோதமாக இருக்குதே, நம்ம சகாக்கள்கிட்ட போய் சொல்லுவோம்னு நேராக தான் கூட்டத்தாடத்தில் போய் இந்த மாதிரி நம்ம அன்னைக்கு பேசிக்கிட்டோம், ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, முகமது தொழுது கொண்டிருக்கிறார், கல்லை தூக்கி வீசலாம்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சகாக்கள்லாம் நம்புற மாதிரி இல்லை. அவன் அபூஜஹலினுடைய சகாக்கள் சொல்கிறாங்க, இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, இவர் உளறிக்கிட்டு இருக்கிறாரு, நான் போகிறேன்னு அடுத்து வலிது புனது முகிறான். அவன் கிளம்புறானான், வலிது புனது முகிறா என்பவன் அந்த சபையிலேருந்து எழுந்து, இவர் ஆள் என்னன்னு தெரியல, வயசாயிருச்சா என்னன்னு தெரியல, இப்படி உளறிக்கிட்டு நடக்கிறாரு, நான் போகிறேன்னு சொல்லி போய் அவனும் அதே போல் தொழுது கொண்டிருக்கிற நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோக்கி கல்லை எடுத்து வீசுறதுக்கு போகிறான். கல்லை எடுத்து வீசுவதற்கு போகும்போது அவன் கண்ணு குருடா போயிடுச்சான், ரெண்டு கண்ணு தெரிய மாட்டேங்குது, சப்தம் மட்டும் கேட்குது, ஆள் எங்கே இருக்கிறாங்க ஒன்றுமே தெரியல. இப்போ என்னடா இப்படி இப்படி ஒரு அப்படி தட்டு தடு மாதிரி வர்றான். தான் சகாக்கள்கிட்ட வரும்போது இப்போ பார்வை கிளீன் ஆயிருது. சகாக்கள்கிட்ட வந்து சொல்கிறான், நானும் போனேன் எரியறதுக்காக வேண்டி போனேன், கல் எடுத்து வீசலாம்னு பார்த்தா ரெண்டு கண்ணும் தெரிய மாட்டேங்குது, சப்தம் மட்டும் தான்ப்பா கேட்குது, அந்த ஆள் பார்க்கத்தான் செஞ்சு அந்த ஆள் இருக்கு தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன், கல் எடுத்து வீசலாம்னு பார்க்கும்போது கண்ணு ரெண்டும் தெரியலை, வினோதமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சபையில் இருக்கிற அது அவங்களும் இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மூணாவது ஒருத்தன் ரெண்டு பேரும் ஒடுங்கப்பான், நான் போகிறேன்ட்டு, அவன் பேர் வரல வரலாற்றில், அவன் கிளம்புறான், நான் போகிறேன்ட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் பதறி அடித்து ஓடி வரான். அவன் போனவன் நபியல் நாயகத்தை தொழுது கொண்டிருக்கிற நபியல் நாயகத்தை கல்லால் எரிந்து கொள்வது என்கிற முடிவோடு போனவன் பதறி அடித்து ஓடி வரானான். ஓடி வந்து சகாக்கள்லாம் கேட்குறாங்க, ஓடி கீழே முகங்குப்புல கீழே விழுந்துடுறான். விழுந்து என்னப்பா ஏன் நல்லா தானே போனேன் ஏன் இப்படி, இல்லை அவர் தொழுது கொண்டிருக்கிற முகமது நபியை கல்லால் எரிஞ்சு கொள்ளலாம்னு போனேன், போனால் ஒரு பெரிய ஒட்டகம் என் கண்ணுக்கு தெரியுது. அவன் சொல்கிறான், பெரிய ஒட்டகம், அந்த மாதிரி ஒட்டகத்தையும் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை, கல்லை எடுத்து வீசலாம் என்று பார்த்தால் என் முன்னால் பெரும் ஒட்டகம் தோன்றுகிறது, வஹால பைனி வ பைனஹு, அந்த ஒட்டகத்தினுடைய உடலே முழுமையாக இருக்கிறது, ரசூலுல்லாவிலாம் மறைச்சிருது, முகமது நபிகள் அவங்களையெல்லாம் மறைச்சி எனக்கும் முகம்மதுக்கும் மத்தியில் இந்த ஒட்டகம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஃபவல்லாதி வல் உஸ்ஸா லவ் தனவுத்து லவ் தனவுத்து மின்ஹுல் அக்கலனி, இதுக்கு மேலே இந்த ஒட்டகத்தை தாண்டி முகமது நபியை கல்லால் எரிஞ்சு எரியறதுக்கு நான் கிட்டத்தில் போனேன்னு வைங்க, இந்த ஒட்டகம் என்னை தூக்கி சாப்பிட்ரும், அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒட்டகம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு அவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் இறைவன் இந்த வசனத்தை அருளினான் என்று அந்த சம்பவம் நீள்கிறது. இப்ப அந்த சம்பவத்துக்கு இந்த வசனத்துக்கு ஒரு பின்னணி கரெக்டா பொருந்துற மாதிரி இருக்குல்ல, இன்னா ஜால்னா ஃபி அனாக்கிஹிம் அக்லாலா, கழுத்துல சங்கிலியை மாட்டிட்டோம், அவன் கை போயிருச்சுல கழுத்துல சங்கிலி, அதே மாதிரி முன்னையும் பின்னையும் திரை தடுப்பு, ஒட்டகம் வந்து தடையா நிக்கிறது, ஃபஹும்லா இபுசிரோன் பார்க்க முடியல, தொழுதுகிட்டு சொல்லா என் கண்ணுக்கு தெரியலன்னு சொன்ன மாதிரி வருதுல, இப்படி ஒரு சம்பவத்தை பின்னணியாக சொல்கிறார்கள். ஆனால் இது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. என்னங்க உங்களுக்கு இதே வேலையா போச்சு, நல்ல சம்பவத்தை சொல்ல வேண்டியது, கண்ணு முழிச்சு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்போம், கடைசியில் இது ஆதாரபூர்வமானது இல்லை, என்ன உண்மையை அதைத்தானே சொல்ல இயலும். இப்படி ஒரு சம்பவத்தை பின்னணியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், விரிவுரை நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். திருக்குரான் வசனங்களுக்கான விரிவுரை என்று பல நூல்கள் இருக்கிறது அல்லவா, அதில் ஒரு விரிவுரை நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு அடிப்படையே இல்லாது, ஆதாரமே இல்லாது, ரசுல்லாவோட தொடர்புபடுத்தி அதுவும் குறிப்பா குரானோட தொடர்புபடுத்தி சொல்றதா இருந்தா அது ஒரு வலுவான ஆதாரபூர்வமான செய்தியின் பேர்ல தானே சொல்லணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த குரான் வசனம் அருளப்பட்டதுக்கு இதுதான் காரணம்னா இது நமக்கு யார் சொல்லி தந்திருப்பார், ரசுல்லா சொல்லியிருப்பாங்க. ரசுல்லா காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் இந்த குரான் வசனத்தை ஒட்டி அளித்த விளக்கங்களில் ஒன்றாக சொல்லியிருப்பார்கள். ரசுல்லா சொல்லல, ரசுல்லா காலத்தில் உள்ள யாருமே இதை சொல்லல. யார் சொல்கிறான் பார்த்தா, பிற்காலத்தில் வரலாற்றை எழுதிய வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க எழுதுகிறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த தகவல் கிடைச்சிச்சு, அவங்களுக்கு இந்த தகவல் இந்த செய்தி எப்படி கிடைத்தது என்பதற்குண்டான பதிவும் இல்லை, சும்மா இந்த வசனம் அருளப்பட்டதற்கு இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறதுன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, விளங்குதான். அப்போ நாமும் அதே போல் அதை கடந்து விட முடியாது, இப்படி ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் இது ஏற்புடைய சம்பவம் அல்ல, இது ஆதாரபூர்வமான சம்பவம் அல்ல, இந்த வசனங்கள் அருளப்பட்டதற்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அப்போ இந்த வசனங்களுக்கு என்று ஒரு பின்னணி கிடையாது, அதை விளங்கிக்கணும். இது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ பெரிய சம்பவத்தை சொல்லி பின்னணி இல்லைன்னு சொல்லணுமா, அது சொல்லணும். எதெல்லாம் தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கோ அதையும் தெரிந்து கொள்வது நம்முடைய கடமை என்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம சொல்கிறோம்.
அப்ப இது ஒரு அடிப்படையற்ற ஒரு கதை, அதை விளங்கணும். அப்போ இது கதை ஓகே, பின்னணி இல்லை, இந்த வசனம் எதையாவது ஒரு கருத்தை தானே சொல்லணும். இந்த வசனமே இந்த அர்த்தமற்ற வசனம்னு சொல்லிவிட முடியுமா? அல்ல, இதில் ஏதேனும் ஒரு கருத்தை தானே நமக்கு சொல்ல வர, என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஒரு சில கருத்துலாம் வருது. அதில் உள்ள அந்தந்த கழுத்தில் சங்கிலி, அதே மாதிரி பார்க்க முடியாது, முன்னையும் பின்னையும் தடுப்பு, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த வசனம் எதை பற்றி பேசுவதாக சொல்கிறார்கள் என்றால், ஒரு சில அறிஞர்கள் இது மறுமை நாளில் இறைவன் தரவிருக்கிற தண்டனையை பற்றி பேசுகிறான். மறுமை நாளில் சில மக்களுக்கு அல்ல இப்படியான ஒரு தண்டனையை கொடுப்பான், கழுத்தில் சங்கிலியை போட்டுருவான், அவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு கண் பார்வை தெரியாத அளவிற்கு அவங்கள அவங்க பார்வையை உயர்த்தி விடுவான். அப்ப இது மறுமையில் சில மக்களுக்கு தரப்படக்கூடிய தண்டனையை பத்தி சொல்லுதுங்கிறாங்க. ஆனா அது அப்படியும் கிடையாது. யதார்த்தத்தில் பார்த்தால் இவர்கள் சொல்லுகின்ற விதத்தில் மறுமையில சில தண்டனை இருக்கு, அதுல மறுப்பே கிடையாது. சங்கிலி போடக்கூடிய வகையிலான தண்டனைகள் இருக்கிறது, அதை பற்றி பல வசனங்கள் பேசுகிறது. உதாரணமாக 40:70 நீங்கள் பார்ப்பீர்களானால் அதில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன கதபு பில் கிதாப் வபிமா அர்சல்னா பிஹி ருசுலனா, யார் வேதத்தை பொய் என்று மறுத்து நாம் அனுப்பிய தூதர்களையும் மறுத்து விடுகிறார்களோ, ஃபஸௌஃப யஅலமூன், விரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், இதில் அஹ்லாலு ஃபி அஅநாகிஹிம் வஸலாசில், அவருடைய கழுத்துகளில் சங்கிலிகளும் விலங்குகளும் மாட்டப்படும். அல்லாஹ் சொல்கிறான் மறுமை நாள் சிலருக்கு இப்படியான தண்டனை அளிக்கப்படும் என்பதை குர்ஆன்ல ஏனைய சில வசனங்களையும் உறுதிப்படுத்திடுறான். யார் யாரெல்லாம் வேதத்தை பொய்யின்னு சொன்னாங்களோ, நாம் அனுப்பிய தூதர்களை பொய் என்று சொன்னார்களோ, பொய்யர்கள் என்று சொன்னார்களோ, அவங்கள நம்ப மறுத்தாங்களோ, அவங்களுக்கு எப்படியான தண்டனையை கொடுப்போம்னு சொன்னால், இதில் அஹ்லாலு ஃபி அஅநாகிஹிம் வஸலாசில், அவங்க கழுத்துல சங்கிலிகளும் விலங்குகளும் மாட்டப்படும், யுஸ்ஹபூன ஃபில் ஹமீம், கொதிக்கும் நீரில் அவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள், சும்மா ஃபின்னாரி யுஸ்ஜரூன், பிறகு நரகத்தில் அவர்கள் கருக்கப்படுவார்கள், எரிக்கப்படுவார்கள். இப்படி அல்லாஹ் தண்டனை அளிப்பதாக குர்ஆன்ல சொல்றான். அப்ப கழுத்துல சங்கிலி மாட்டி அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது இருக்கிறது, வேதத்தை மறுத்தவர்களுக்கு இருக்கிறது, தூதர்களை நம்ப மறுத்தவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில இப்படியான தண்டனையை கொடுப்பான், அதுல மறுப்பே இல்லை. இது 40:10 பார்க்கலாம். தஹர்ல கூட அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான், இன்னா அத்ததுநாலில் காஃபிரின சலாசில், இறை மறுப்பாளர்களுக்கு நாம் சங்கிலியை தயார் செய்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, சங்கிலியை வச்சே அல்லாஹ் நிறைய பேருக்கு மறுமை நல்ல தண்டனையை கொடுப்பான், அதை பல வசனங்கள் அல்லாஹ் உறுதிப்படுத்திடுறான். இன்னா அத்ததுநாளில் காஃபிரின சலாசில் வ அஹ்லால வ சஈரா, இறை மறுப்பாளர்களுக்கு சங்கிலிகளும் விலங்குகளும் எரியும் நரகமும் நெருப்பும் காத்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். அப்ப சங்கிலி இருக்கு, விலங்கு இருக்கு, நரக நெருப்பு இருக்கு, இதெல்லாம் உனக்கு தண்டனை என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். அதே போல 69:30 நீங்கள் பார்ப்பீர்கள் யானால், 30, 31, 32 இந்த மூன்று வசனங்களுமே சங்கிலியை கட்டி மறுமையினால் சில பேரை தண்டிப்பதை பத்தி தான் பேசுது. அல்லாஹ் சிலரை பத்தி சொல்றான், ஹுதூஹு, இவனை பிடியுங்கள், இவனை பிடிச்சி தள்ளுங்க, சும்மல் ஜஹீம சல்லூஹு, இவனை நரகில் கருக செய்யுங்கள். எப்படி கருக வைக்கிறது? சும்மா தூக்கி போட்டுறக்கூடாது, சும்மா ஃபி சில்சிலத்தின் தர்உஹா சபுஉன திராஅன் ஃபஸ்லுக்கு, 70 முழம் சங்கிலியால் இவனை கட்டி அதுக்கப்புறம் நரக நெருப்புல இவனை தூக்கி போடுங்க. எப்படியும் அவனை மேலெழும்பி வந்தே விடக்கூடாது, தப்பித்தே விடக்கூடாது. இப்போ கிணத்துக்குள்ள ஒரு பொருளை தூக்கி போடும்போது சாதாரணமாக அந்த பொருளை மட்டும் தனித்து போட்டோம்னு சொன்னால் அது மேலெழும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிதந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது, உள்ளுக்குள்ளே அமுங்கி விடாமல் போகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே அந்த பொருளை கல்லை கட்டி ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி கட்டி கிணத்துக்குள்ளே போடும்போது நேராக உள்ளுக்குள்ளே போயிருமா இல்லையா, அடி ஆழத்திற்கு சென்று விடுமா இல்லையா, அதுலேருந்து மீளவே முடியாத நிலைக்கு அது தள்ளப்பட்டு விடுமா இல்லையா. அப்படித்தான் இவர்களையெல்லாம் சித்திரவதை செய்யணும்னு நல்லா சொல்றான சில மக்கள் குறித்து, இவனை 70 மூலம் சங்கிலியால் பிணைத்து அதுக்கப்புறம் நரகத்தில் தூக்கி போடுங்க. அப்போ சங்கிலியால் கட்டி துன்புறுத்துதல் என்பது இறைவனுடைய தண்டனையில் இருக்கத்தான் செய்கிறது, அதில் மறுப்பே இல்லை. அதே மாதிரி இந்த கண் பார்வை தெரியாது, முன்னையும் பின்னையும் தடுப்பு, கண் பார்வை தெரியாதுன்னு சொல்கிறாங்கள, அதையும் தண்டனைங்கிறாங்கல்ல, கண் பார்வை தெரியாமல் ஆக்கக்கூடிய வகையில் தண்டனையும் இருக்கு, அதையும் நல்லா சிலருக்கு கொடுப்பான். அது யாருக்கு கொடுக்குறான், யாரெல்லாம் வேதத்தை படித்தும் கண்டுகொள்ளாமல் சென்றார்களோ, புறக்கணித்து விட்டார்களோ, அலட்சியம் செய்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் நீ என்னுடைய வேதத்தை அலட்சியப்படுத்தினல்ல, நான் உன்னை அலட்சியப்படுத்துறேன் என்கிற ஒரு ஒரு தண்டனையை, ஒரு காட்டத்தை காட்டக்கூடிய வகையில் அவங்களுக்கு கண்பார்வை இல்லாமல் ஆக்கிடுறான். இதை பற்றி இறைவன் திருக்குறள் சொல்றான், 20:125, 125, 126 ஆகிய 2 வசனங்கள். சில பேர் அல்லாஹ் கூடுதலாக எழுப்புறான், எழுப்பும்போது அவங்க சொல்றாங்க, யார் அப்பி லிமா ஹஷர்தனி அஅமா வக்கத் குந்து பசீரா,
நான் உலகத்தில் பார்வை உடையவனாக இருந்தேன், தெளிவான பார்வை எனக்கு ரெண்டு கண்ணும் நல்லா தெரியும் உலகத்தில் இருக்கும் போது. ஆனால் இப்போது என்னை நீ குருடனாக எழுப்பியிருக்கிறாய், ரெண்டு கண்ணுமே எனக்கு தெரியல, லிமா ஹஷர்தனி அம்மா, என்னை ஏன் நீ குருடனாக எழுப்பினாய் என்று அந்த அடியார்கள், குருடர்களாக கண் பார்வையற்று எழுப்பப்படக்கூடிய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் கேட்பாங்களாம். அப்ப அல்லாஹ் சொல்வான், அப்படியா கதாலிக், அப்படித்தான் நடக்கும், உன்னை குருடனாக தான் நான் எழுப்புவேன், நீ என்ன பண்ண, அதற்கு ஆயாத்துனா என்னுடைய வசனங்கள்லாம் முன்னிடத்தில் வந்தது, சீத்தகா அவற்றை நீ அலட்சியம் செய்தாய், மறந்து விட்டாய், கண்டும் காணாமல் இருந்து விட்டாய், அதனால் ஓ கதாலிக்கல் யோமத்தும் சா, இன்றைய தினம் நீயும் அலட்சியப்படுத்தப்படுவாய், அதன் விளைவாகத்தான் உனக்கு ரெண்டு கண்ணும் தெரியல, போ நீ குருடனா திரி என்று அல்லாஹ் சில அடியார்களை, இறை வேதத்தை அலட்சியப்படுத்தியவர்களை கண் பார்வையற்ற குருடர்களாக எழுப்பி தண்டிப்பான் என்று இந்த 20வது அத்தியாயம் 125-126 இந்த வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே போல அல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 72வது வசனம், அதுலயும் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் கான ஃபி ஹாதிஹி அஅமா, யார் இங்கே குருடராக இருந்தாரோ, உலகத்தில் குருடராக இருந்தாரோ, ஃபஹுவ ஃபில் ஆகிரத்தி அஅமா, அவர் மறுமையிலையும் குருடராகத்தான் இருப்பார். யார் இந்த உலகத்தில் குருடராக இருந்தாரோ அவர் மறுமையிலையும் குருடராகத்தான் இருப்பார் என்று அல்லாஹ் 17வது அத்தியாயம் 72வது வசனத்துல சொல்லிடுறான். அப்படின்னா என்ன, உலகத்துல குருடர்னா நிஜமான கண் பார்வையில் அவர் கிடையாது, கருத்து குருடர், கண் பார்வையற்ற குருடராக இருப்பவரை பத்தி இது பேசல. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த தோற்றத்துக்கும் உடல் அமைப்புக்கும், மறுமை நாள் அல்லாஹ் நம்மை எழுப்புகிற தோற்றத்திற்கும் உடல் அமைப்புக்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது, அதையும் இதையும் முடிச்சு போட முடியாது. உலகத்தில் வெள்ளையா இருக்கிறவங்களாம் மறுமை நாள் எல்லாம் எழுப்பும் போது வெள்ளையாவே எழுப்புவான், அதுக்கு உத்தரவாதம் இருக்கான். அமெரிக்காக்காரங்க எழுப்பும் போது எல்லாம் விளவிலேன்னு எழுப்புவானா, அதே போல ஆப்பிரிக்காக்காரர்கள் எழுப்பும் போது எல்லாம் கருப்பா எழுப்புவானா. இந்த உலகத்துல நாம இருக்கிற தோற்றத்துக்கும் எல்லாம் மறுமை நாள்ல நம்மளை எழுப்பவிருக்கிற தோற்றத்துக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் கருப்பா இருந்தவர் மறுமை நாள் எல்லாம் எழுப்பும் போது வெண்மையா இருக்கலாம், இந்த உலகத்தில் வெண்மையாக இருந்தவர் நாளை மறுமை நாள் எல்லாம் எழுப்பும் போது கருப்பா இருக்கலாம். அப்ப எல்லாம் எழுப்புறது எதை வைத்து, அமல்களை வச்சு, செயல்பாட்டை வச்சு, இந்த உலகத்துல நாம எப்படி இருந்தோம் என்கிற தோற்றத்தை வைத்து கிடையாது, சரியா? அப்ப அதனால இந்த வசனம் எதை பற்றி பேசல, நிஜமான கண் பார்வையற்ற குருடரை பத்தி பேசல, கருத்து குருடர். குர்ஆன் வசனங்களை கேட்டும் அல்லாஹ்வுடைய வேத வரிகளை படிச்சும் அதை யாரு கண்டும் காணாமல் அலட்சியப்படுத்தி போயிட்டாங்களோ அப்ப குருடனா இருந்தா தானே அர்த்தம், படிச்சும் கண்டுக்கலன்னா நீ குருடனா இருந்து, கருத்து குருடனா நீ இருந்திருக்கிறேன், அதனால மறுமை நாள்ல உன்னை நெஜ குருடனா நான் எழுப்புறேன் போ என்று அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். இதை எதுக்காக சொல்றோம்னா, இப்ப நம்ம இந்த 8-9 வசனம், யாசின் அத்தியாயத்தினுடைய 8-9-10 ஆகிய வசனங்களை பத்தி விளக்கும் போது, இது மறுமை நாள் அளிக்கப்படக்கூடிய தண்டனையை பத்தி பேசுதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த வசனங்கள் தண்டனையை பத்தி பேசல, ஆனால் இப்படியான தண்டனை மறுமை நாள் அளிக்கப்படும். குருடராக சிலர் அல்ல எழுப்பத்தான் செய்வான், சங்கிலியால பிணைக்கப்பட்டு அல்ல சிலரை எழுப்புவான், அப்படி சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நரகத்துல தள்ளுவான். இப்ப சங்கிலியால் தண்டனை அளிக்கப்படக்கூடிய நிகழ்வும் மறுமை நாள்ல உண்டு, குருடராக எழுப்பப்படக்கூடிய தண்டனையும் நாளை மறுமை நாள்ல உண்டு, அது அதுல மாற்று கருத்தே இல்லை. அது இருக்கான இந்த வசனங்கள் அதை பற்றி பேசல, விளங்குதா டாபிக் உங்களுக்கு விளங்குது இல்லை, அது ஒண்ணு. சப்ப வேற எதை பத்தி பேசுது, சிலர் சொல்றாங்க இது கஞ்சத்தனம் செய்வதை பற்றி பேசுகிறது, கஞ்சத்தனம் செய்பவர்களுக்கு இப்படியான ஒரு தண்டனை என்று அதை பத்தி பேசுதுங்கிறாங்க. அவங்க சொல்ற மாதிரி கஞ்சத்தனம் செய்வதை பற்றி ஏனைய வசனங்கள்லாம் சொல்லிருச்சு, அதுவும் இருக்கு. ஏன்னா இந்த கையெல்லாம் வருதுல, கை கழுத்து சங்கிலி இப்படின்னு வந்தவனே என்ன நினைச்சிடறாங்கன்னா, குர்ஆன்ல 17வது அத்தியாயத்தில் 29வது வசனம், அதுவும் ஏறத்தால் இதுக்கு நெருக்கமா இருக்கும். அல்ல அதுல சொல்றான், வலா தஜால் எதக்க மகளூலத்தன் இலா உணுக்கை, உன்னுடைய கையை கழுத்தை நோக்கி நீ கட்டி விடாதே அப்படின்னு நல்லா சொல்றான். உன் கையை கழுத்தை நோக்கி கட்டி விடாதேன்னா என்ன பொருள், அதுக்கப்புறம் அல்ல சொல்றதை வைத்து நீங்க விளங்கிடலாம், வலா தபு சுத்துஹா குள்ளல் பஸ்து, முழுமையாக விரித்தும் விடாதே, ஒரு ரெண்டு கையை கழுத்தை நோக்கி கட்டியும் விடாதே, முழுமையாக விரித்தும் விடாதே, ஃபதக்உத மலூம மஹ்சூரா, அப்படி நீ செய்தால் இழிவுக்குள்ளானவனாக. கஞ்சத்தனத்தை பத்தி பேசு, கையை கட்டுறதுனா என்ன, யாருக்கும் கொடுக்காம கையை எடுத்து முடிச்சு வச்சுக்காத, அதே போல உலா தப்பு சுத்து குள்ளல் பஸ்து, முழுமையாக விரித்தும் விடாதே, கொடுக்குறங்கிற பேர்ல எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, உங்களுக்கு தான் எடுத்துக்கங்க, அதை எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க தெரியலையே, என் நிலைமை என்னன்னு தெரியலையே, ஒரு 10 ரூபா இருந்தா கடந்தா இப்படி ஆயிராத, நீ உனக்கு வேண்டியதை உனக்கு நீ வச்சுக்கணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், உனக்கு தடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியவைகளை தடுத்து வைத்துக் கொள்ளணும், கொடுக்க வேண்டியவர்கள் மிதமா தான் இருக்கணுமே ஒழிய கொடுக்கறங்கிற பேர்ல எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது, அதே மாதிரி தடுத்து வைக்கிறங்கிற பேர்ல ரொம்ப கஞ்சத்தனமாவும் நடந்து கொள்ளாது. அப்ப கஞ்சத்தனத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க தான், கையை வந்து கழுத்துல வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை அல்ல கஞ்சத்தனத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க.
அதுக்கு மறுமையில தனியாக தண்டனையும் இருக்கு. எதுனா இதே கழுத்து நெரிக்கப்படுற மாதிரி தான். இறைவன் திருக்குறான்ல 3வது அத்தியாயம் 180வது வசனத்துல சொல்றான், வலா யஹ்சபன் அல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற பொருளாதாரம் எனும் செல்வத்தில் யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் ஹுவ கைரன் லஹும், தங்களுக்கு நன்மை என்று கருதிவிட வேண்டாம். உனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான், அதுல கஞ்சத்தனம் பண்றதை உனக்கு நீ நன்மை நினைச்சுக்காத. பல் ஹுவ ஷர்ரும் லஹும், அது உனக்கு தீமை, அவர்களுக்கு தீமை. யார் கஞ்சத்தனம் பண்றாங்களோ அவங்களுக்கு தீமை. எப்படி தீமை? சயு தவ்வகுன மா பஹிலு பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவர்கள் இந்த உலகத்தில் கஞ்சத்தனம் மேற்கொண்டதற்காக வேண்டி கழுத்து நெரிக்கப்படுவார்கள். கஞ்சத்தனம் செஞ்சதுனால மறுமையில் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன? கழுத்து நெரிக்கப்படுதல். கழுத்து எப்படி நெரிக்கப்படும்? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல நமக்கு விளக்கிடுறாங்க. புகாரியில 4565 இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. அதுல ரசூலுல்லா சொல்றாங்க, மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு, அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்துக்குரிய ஜக்காத்தை கொடுக்கலையோ, காசு பணத்தை கொடுத்துருக்கிறான் ஆனால் அதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கல, அப்படி யாராவது இருப்பார்களே ஆனால் முஸ்திலலஹு மாலுஹு சுஜாஅன் அக்ரா, அவருடைய பொருளாதாரம் அவர் சேமித்து வைத்து ஜக்காத்து கொடுக்காம வச்சிருந்தார்ல, அந்த மாதிரியாக உள்ள அந்த பொருளாதாரம் அவருக்கு கடும் விஷமுடைய பாம்பா மாறிடும். மறுமை நாளில் அவர் திரட்டி வைத்திருக்கிற எல்லா செல்வத்தையும் கண்ணு முன்னால கொண்டு வந்து அது ஃபுல்லா ஒரு பாம்பா மாறிடுமா, கடுமையான விஷமுடைய பாம்பு. அது போக லஹு சபீபத்தான், அதுக்கு இரண்டு விதமான கரும் புள்ளிகள் அந்த பாம்புல இருக்கும். அந்த பாம்புல இரண்டு விதமான கரும் புள்ளிகள். யு தவ்விக்குஹு யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் அது அவரை கழுத்து நெரிக்கும். கழுத்துல அந்த பாம்பு சுத்திக்கிட்டு ஜக்காத்து கொடுக்காம இருக்க பொருளாதாரத்தை கஞ்சத்தனம் செய்து கொண்டிருந்த நபருடைய கழுத்துல அந்த பாம்பு ஏறி கழுத்தை நெரிக்குமா, நெரிச்சுக்கிட்டு சொல்லுமா, எக்கூழு அன மாலுக், நான் தான் நீ சேர்த்து வச்ச சொத்து, அன கன்சு, நான் தான் நீ சேகரித்து கஞ்சத்தனம் செய்த உங்களுடைய பொருளாதாரம், இந்த வாங்கிக்கன்னு குத்துமா, அவனை கொத்துது. கழுத்தை நெரித்து அந்த பாம்பு வந்து அவனை சொல்லிக்கிட்டு கொத்துது. எப்படி? அன மாலுக், நீ சேர்த்து வச்சிய கொடுக்காம இருந்திய கஞ்சத்தனம் செய்த பொருளாதாரம் நான் தான், இந்த அப்போ சும்மா விட்டு. நபிகள் நாயகம்
காக்க முடியாது. அது குறித்து அவர்கள் சிந்தித்து பார்க்கிறார்களா? அவங்க சிந்தனையில் அல்லா திரையை ஏற்படுத்தி வைத்து, யாருக்கு இறைவன் நேர்வழியை நாடலையோ அது அவர்களுடைய சிந்தனையில் அல்லா திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கண் கூட நம்ம இன்னைக்கு பார்க்கிறோமே. ரசூல்லா காலத்திலிருந்து இன்னைக்கு வரையிலும் பார்க்கிறோம். ரசூல்லா காலத்தில் அபூஜகல் அப்படித்தான், எல்லா இணைவிப்பாளர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அபூஜகல் எப்படி இருந்தான்? அபூஜகல் வாழும் போதே அல்லாஹ் சொன்னான், தப்பத் எதா அபூலஹப் பத்தி அல்லாஹ் சொன்னான், தப்பத் எதா அபீலஹப், அபூலஹபுடைய இரண்டு கரங்கள் நாசமாகட்டும் நல்லா சொன்னான். அப்ப அபூலஹபை பற்றி திருக்குறான்ல அவன் நாசமாயிட்டான், அவனுக்கு மறுமையில நரகம் தான் தெளிவா தீர்ப்பு சொல்லப்பட்டதற்கு பிறகாவது அவன் சுதாரிச்சானான். என்ன பத்தி முகமது இப்படி பொய்யாக்குவதற்காக முடியாது நம்பிக்கை கொள்ளலாம்ல? என்ன பத்தியா தப்பும் தவறுமா சொல்லிட்டு இருக்கிறீன்? நானா நரகத்துல கடப்பங்கிறேன்? இந்தா பாருங்க, நான் முஸ்லீம்னு உங்களை ஏமாத்தி உங்க வாக்குறுதி நான் பொய்யாக்குறேன் பாருங்கன்னு வந்திருக்கலாமா இல்லையா? அப்படி கூட உன் மைண்ட் வேலை செய்யலையே. ஏன் அல்லாஹ் உள்ளத்துல முத்திர குத்திட்டான். அபூலஹப் முடியாது, நம்பிக்கை கொள்ள மாட்டான். பிடித்ததற்கு பிறகு, முடிவு செய்ததற்கு பிறகு உள்ள சிந்திக்க மறுக்குது, வேலை செய்ய மறுக்குது, எந்த விதமான சிந்தனையற்று மலங்கி போகக்கூடியவனாக மாறிவிடுகிறான். அப்ப ரசூலுல்லாஹிலிருந்து இப்போது வரையில் நம்ம அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கும் சமாதியை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு எவ்வளவு ஹதீஸுகள் இருக்கு. சமாதியை கட்டக்கூடாது, சமாதி மேல எழுதக்கூடாது, அதை ரசூல் யூத கலாச்சாரம் ரசூல்லா தடுத்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியதுன்னு எவ்வளவு ஹதீஸுகள் இருக்கு. அவ்வளவு ஹதீசுகளை காட்டியும் சமாதி வழிபாடு சரிதான், அது இஸ்லாத்தின் பேர்ல செய்யலாம்னு சொல்றாங்கன்னா அவங்க சிந்தனை மழுங்கடிக்கப்படுதா இல்லையா? உள்ளத்துல எல்லாம் முத்திரையை குத்துனதுக்கு அப்புறம் அந்த ஹதீஸ் ஹதீஸா தெரிய மாட்டேங்குது. சமாதியை பூசக்கூடாதுன்னு ஹதீஸ், சமாதியை கட்டக்கூடாதுன்னு ஹதீஸ், சமாதி மேல எழுதக்கூடாதுன்னு ஹதீஸ், இதையெல்லாம் வைத்து வழிபாடு செஞ்சதுனால தான் யூதர்கள் சபிக்கப்பட்டாங்க, கிறிஸ்தவர்கள் சபிக்கப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானாங்கன்னு அவ்வளவு ஹதீசுகள் எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி இல்ல, இது இஸ்லாத்துலதான் இருக்கு அப்படின்னு தலையா என்று கபர்களை சியாரத்து செய்யக்கூடாது என்று உங்களை நான் தடை விதித்திருந்தேன். இப்ப அந்த தடையை நான் நீக்கிறேன். அவைகளை போய் நீங்கள் சந்தி உங்கள் ஃபைனாக துதக்கிருள் மௌத் உள்ளுக்குள்ள கபர் கட்டக்கூடாது, உள்ளுக்குள்ள கபர்ல பூசக்கூடாது எழுதக்கூடாதுங்கிறாங்க. சரி, கபர் சியாரத்துன்னு இருக்குல்ல, சந்திக்கிறதா என்ன தோண்டி உள்ளுக்குள்ள போய் சந்திக்கிறதா? சொல்ல கபரை சந்திங்கன்னாங்க. கபரை சந்திங்கன்னு சொல்லும் போது என்ன பொருள் வைப்பாங்க? உள்ளுக்குள்ள போய் சந்திக்கிறது, அப்படி தோண்டி பாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ள போய் கேக்குறதா, அஸ்ஸலாமு அலைக்கையா அகலது குபுன் உள்ளுக்குள்ள போய் சொல்றதா, வெளியே நின்று சொல்றதா? அப்ப கபரை சந்திங்கன்னு கபர் கட்டுறது பூசுறதுன்னு வரும்போது உள்ள வெளியேன்னு விளையாடுறது. இது ஏன் இந்த விளையாட்டு மார்க்கத்திலே இந்த விளையாட்டு வருது? ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹுடைய உள்ளங்களின் மீது முத்திரையை குத்தி விட்டான், செவிப்புலன்களின் மீது முத்திரையை குத்தி விட்டான், பார்வைகள் அல்ல திரையை ஏற்படுத்தி விட்டான். ஹதீஸ் ஹதீசா தாயத்தை தொங்க விடுபவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னது. இதுக்கு மேல தாயத்தை கலட்டி எறிவதற்கு வேற என்ன வேணும்?
இதுக்கு மேல ஒரு வியாக்கியானம் வேணுமா, விளக்கங்கள் வேணுமா? மணிக்கணக்கா பேச வேண்டிய அவசியமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு செய்தி போதுமானது. ஆனா இருந்தாலும் அந்த செய்தியை கேட்டதற்கு பிறகும் வியாக்கியானங்கள் கொடுத்து விட்டு தாயத்து கட்டுவதை சரி காண்பார்களே, ஆனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நமக்கு சொன்னது உறுதியாவதா இல்லையா? யாருக்கு நான் நேர்வழிய நாடலையோ அவன் சிந்திக்க மாட்டான். அவன் உள்ளத்துல நம்ம முத்திரையை குத்திடுவோம், அவன் பார்வைகளின் மீது திரையை ஏற்படுத்தும், அவர்களை முழுமையாக மூடிவிடுவோம், அவங்க பார்க்க முடியாது. நீங்க அவங்களை எச்சரிக்கை செய்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, நான் யாருக்கு நேர்வழிய நாடலையோ, நான் யாருடைய உள்ளத்துல முத்திரையை குத்திட்டனோ, நான் யாருடைய பார்வைக்கு திரையை போட்டுட்டனோ, அவன் நம்பிக்கை கொள்ள மாட்டான். அதுதான் அல்லாஹ் சொல்றான். இதை நாம இந்த 8, 9, 10 ஆகிய மூன்று வசனங்கள் இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் நமக்கு இன்னொரு விளக்க வேண்டிய அம்சமும் இருக்கிறது. அதை இன்ஷால்லா நாளைய தினம் விளக்கிவிட்டு அடுத்தடுத்த வசனங்களுக்குள்ளாக செல்வோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.